you <music> ஜெலாட் பரிசுத்த நாமது மகிமை ஆண்டவர் ஆண்டவர்களாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் ஆஸ்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கடந்த பத்து மாதங்களும் கத்தன்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த பதினோராவது மாதத்தில் ஆண்டவர் நம்மை கிருவையாக கொண்டு வந்திருக்கிறார் மட்டுமாக நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருவை அதை நினைத்து நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நன்றி உணர்வோடு அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் மகிமை செலுத்துவோம் அவரை போற்றி புகழுவோம் அவரை வாழ்த்தி வணங்குவோம் அவருடைய திருவசனத்துக்கு கவனமாய் செவி கொடுப்போம் கத்த நம்மை ஆஸ்வதிப்பார் அம்மேன் இல்லை லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் ஸ்தோத்திரம் வரக்கூடிய புதிய வருடத்திற்காக இப்பொழுதே தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணுங்கள் நாட்கள் பொல்லாதவைகள் என்று வேரம் சொல்லுகிறது ஆன அப்படி நாள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேரம் சொல்லுகிறது அதனால் வரப்போ ஒரு ஆண்டு ஆண்டு சில நாட்களெல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அதை நினைத்து தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை செலுத்துவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அம்மேன் இல்லை லூயா கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு மகிமை உங்களுடைய குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய சாட்சிகள் அதை கேட்பதில் மிகுந்த சந்தோஷம் வார்த்தையினாலே கத்தர் நம்மை ஆசிரித்து நம்மை பரிசுத்தமாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுவார் அதனால் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று பேரும் சொல்கிறது ஆண்டவருக்கு அநேக பிரஸ்தாபம் உண்டு ஆனால் அவைகளிலே கர்த்தர் பிரியம் கொள்ளாமல் வசனத்தின் மேல் கத்தர் எப்படி இருக்கிறார் பாருங்கள் பிரியமாக இருக்கிறார் அதனால் நீங்களும் நானும் வேத வசனத்துக்கு கவனமாய் செவி கொடுப்போம் இந்த மாத ஆசிர்வாதத்துக்காக நாம் தியானிக்க இருக்கிறதான தலைப்போசனம் திருப்பி கொள்ளுங்கள் நான் வாசிக்கக்கூடியதான தலைப்பு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் கத்தர் நம்மை ஆஸ்வரிப்பாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இயசையா தெற்கு தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம் இயசையா தெற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் வாசிப்போம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் அமேன் ஜோமனோமா எங்கள் அன்பின் பிதாவே ஆண்டவர் ஒரு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலேயே ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவரே ஆச்சரியமாய் அற்புதமாய் எங்களை வழி நடத்துகிறவரே எங்களுடைய குறைகள் குற்றங்களெல்லாம் எங்களுக்கு மன்னித்து எங்களை கடிந்து எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை ஆசீர்வரித்து வருகிறீரே நேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்களை பயன்படுத்தி வருகிறீரே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் நாங்கள் இதற்கு எவ்வளவேன்னு பாத்திரம் அல்ல ஆண்டவரே இந்த புதிய மாதம் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக அன்றுவரே எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் எங்களுக்கு அருள் இருக்கிற உங்களுடைய வசனத்துக்கு எங்களுடைய செவியை நாங்கள் சாய்க்கிறோம் ஆண்டவரே நீர் பேசுங்க மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாரத்தினாலும் பிழைப்பான் என்று வேத வசனத்தை கிறிஸ்துவானவர் பிசாசோடு சொல்லி அவனை துரத்தி அவனை ஜெயித்தது போல இந்த உலகத்தின் எல்லா தந்திரங்களுக்கு அண்டவரே பிசாசை ஜெயிக்க அண்டவரே நம்முடைய வசனத்தை எங்களுக்கு அனுப்புங்க நம்முடைய வார்த்தையை உங்களுடைய எழுத்தை சுமக்கவோ தெரிவிக்கவோ பாத்திரமல்ல கேட்கிற இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே உடைய வார்த்தை உங்களுடைய வா வசனம் அவருடைய இருதயத்தில் எழுதப்படட்டும் நீங்கள் பேசுங்க இல்லை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் மகிமை கணந்துதி எல்லாம் இயேசுக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆள் வேண்டி ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே அமேன் இல்லை லூயா கத்தருடைய பரசுத்த நாமத்துக்கு மகிமை நாம் வாசித்த நானே தலைப்பு வசனத்தை பாருங்கள் இயேசையா திரு கிறிஸ்து புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் கத்தராகி நான் அதை காப்பாற்றி என்று ஆண்டவர் காப்பாற்றுகிறதை குறித்து இங்கே எழுதி செய்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் ஆண்டவர் பாதுகாக்கிறதான தேவன் நம்முடைய ஆண்டவரை போல பாதுகாக்க உலகத்தில் யாராலும் முடியாது ஆண்டவருடைய பாதுகாப்பை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் கத்தருடைய பாதுகாப்பை நாம் இழந்து விடக்கூடாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேறும் சொல்லுகிறது அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறதாம் பாருங்கள் அவரே கோட்டையாக இருக்கிறார் அவரே அரணாக இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் பலனாக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் என்று பேரும் என்ன செய்கிறது சொல்லுகிறது அவர் அவரே நமக்கு பரிசையாக கேடகமாக நம்பிக்கையாக அவரே இருக்கிறார் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் ஆண்டோர் வேலியடைத்து பாதுகாத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படியாக ஆண்டருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது பாருங்கள் நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் இருக்கிறது ஆண்டோர் சொன்னார் தலைமையிலாம் நான் என்ன செய்திருக்கிறேன் எண்ணி இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் உன் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார் என்று பேரும் சொல்கிறது பாருங்கள் உச்சம் தலையில் இருக்கிற முடி தலை மயிரிலிருந்து பாதம் கல்லில் இடாதபடி கால் வரைக்கும் அவனுடைய பாதுகாப்பு இருக்குது உன்னுடைய கணவனை உடைய மனைவியை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் யாருக்கு இந்த பாதுகாப்பை கொடுக்கிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அநேகர் சேதப்படுத்தப்படும் போது அநேகர் விழுந்து போகும்போது அநேகர் காயப்படுத்தப்படும் போது ஸ்தோத்திரம் அவர்கள் பாதுகாப்பை ஏன் இழந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத என்ன செய்யறதில்லை யோசிக்காமல் போயிடுறாங்க ஆனால் நீங்கள் நான் அப்படி இல்லை கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் இழந்து விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற அதாவது மற்ற காவல்களை போல் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறவரல்ல காக்கிறவரல்ல இன்றைக்கி பாதுகாப்பு என்று சொன்னால் ஒரு காலத்தில் நம்முடைய வீட்டை சுற்றி என்ன போட்டாங்க பாருங்கள் முள்ளே போடுவாங்க கருவை முள் இருக்குது பாருங்கள் அதை வெட்டி போடுவாங்க அதுக்கு முன்னால் அந்த கத்திர சுதத்திரம் பொலி போல ஏற்படுத்தி அதில் கத்தாளைகளை நாட்டி வைப்பாங்க அது ஒரு பாதுகாப்பு ஒரு நாட்களில் அதுக்கப்புறம் காம்பவுண்டு வால் வந்தது அதுக்கப்புறம் முள்வேலி காம்பவுண்டு வால் மேலேயே முள்வேலி வச்சாங்க அதுக்கப்புறம் பீங்கான்கள் பாட்டில்கள் இருக்குது கண்ணாடி பாட்டில்களை நொறுக்கி அப்படியே அதில் நாட்டி வைத்தாங்க கரண்ட் ஸ்டாக் கொடுத்தாங்க இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ என்ன பாருங்கள் எல்லாவற்றுக்கு மேலே இதுவும் போதாதுன்னு இப்போ சிசிடிவி கேமரா என்ன சிற்கிறாங்க அதை பார்த்தா எல்லோரும் பயந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நினைக்கிறேன் கத்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு எனக்கு வேண்டும் இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்ய முடிய முடியாது பாதுகாக்கப்பட முடியாது நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்குது மில்ட்ரி கத்திர ஸ்தோத்திரம் அப்போது ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இருக்குது கத்திர சுதோத்திரம் ப படைகள் கப்பர் படை இருக்கிறது படை இருக்கிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் இன்னும் நம்ம காவல்துறை இருக்கிறது இப்படி அநேக பாதுகாப்புகள் இருந்தாலும் யாராலையும் என்ன செய்ய முடியல பாருங்கள் பூரணமான பாதுகாப்பை என்ன செய்ய முடியல கொடுக்க முடியல தேசத்தில் இருந்த பிரதமர்கள் இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி கொல்லப்படுகிறார்கள் கதிரூ ஸ்தோதரம் இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி எல்லாம் கொண்டு போகப்படுகிறது இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி அநேக காரியத்தை நம்ம செய்கிறோம் இழந்து போகிறோம் பிறந்த பிள்ளைக்கு குறிப்பிட்ட நாளுக்கு என்ன போடுறோன்னு சொல்கிறாங்க தடுப்பூசி போடுறாங்க நோய் பாதுகாப்பு வரக்கூடிய நோய்க்கு அதுதான் பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க ஆனால் அதையே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சில அறிவியல் ஆராய்ச்சியாளர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நோய் பாதுகாப்பு தான் அடுத்தால் வர்ற நோய்களுக்கு என்னவாக இருக்கிறது எந்த நோயெல்லாம் தடுக்குமோ அதே மருந்தால் சில க பக்க விளைவுகள் உண்டாகிறதாகவும் என்ன செய்கிறோம் கேள்விப்படுகிறோம் இப்படி பாதுகாப்பு பாதுகாப்புன்னு நினைக்கிறதான நாம் நல்ல என்ன செய்ய முடியல பெற முடியல ஆண்டவரே நமக்கு நல்ல ஒரு பாதுகாவலாக இருக்கிறார் ஆண்டவர் இதே போல் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை கொடுத்து உண்டாக்கப்படுகிற பாதுகாப்பை தருவாரா இல்லை அவர் யாரை பாதுகாப்பார் கத்தருக்கு மகிமை அவருடைய பாதுகாப்பு யாருக்கு உண்டு என்று கத்தருடைய வேதம் நமக்கு என்ன செய்கிறது அறிவிக்கிறது அதனால் பணக்காரனையோ குறிப்பிட்ட ஜாதியையோ குறிப்பிட்ட மனிதர்களையோ தான் ஆண்டவர் பாதுகாப்பார் என்று நினைக்கக்கூடாது யார் நீங்கள் வேத வசனத்துக்கு செவி கொடுக்குறீங்களோ அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு கத்தர் பாதுகாப்பை தருவார் யார் ஆண்டவர் பாதுகாப்பார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் திருப்பி கொள்ளுங்கள் வாசிப்போம் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம் சங்கீதம் நூற்று இருபத்தோராவது சங்கீதத்தை பாருங்க சங்கீதம் நூற்றி இருபத்தோராவது சங்கீதம் அதிலே ஆண்டவர் பாதுகாக்கிறதை குறித்து நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் வாசிங்க கத்தருக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு ஒத்தாசு வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்ென்னைக்கும் காப்பார் என்று நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பை குறித்து நாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு ஆண்டவர் பாதுகாப்பு தருவார் என்று சொன்னால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இதோ யாருக்கு பக்கத்தில் இருக்குது யாருக்கு இந்த பாதுகாப்பு என்று சொன்னால் வேறன் சொல்கிறது அவருடைய கால் தள்ளாடுவதில்லை வேறன் சொல்கிறது அவளுக்கு ஒத்தாசை எந்தெந்த நேரத்தில் ஒத்தாசை வேணுமோ அவர்களை அனுப்புவேன் பகலிலே வெயிலும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை இரவில் நிலவும் அதில் என்ன செய்வதில்லை சேதப்படுத்துதில் பாருங்கள் இப்போ மழை நாட்கள் ஆரம்பிச்சிருச்சு சில வயதானவங்களாம் இப்போ த அந்த குளிர் பனி காலத்தில் ஏற்படுகிற இந்த நரம்பு தலைச்சி இந்த விலைகள்லாம் தாங்க மாட்டாங்க சில ஆட்கள்லாம் அப்படியே இதாகிடுவாங்க ஆனால் அந்த காரணம் இந்த சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் சிலருக்கு ஒத்துக்கிடாது அப்போது வேற சொல்கிறது பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாக எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் எந்த வாதையோ நோயோங்களை என்ன செய்வதில்லை இனிமேல் மருத்துவமனைகளில் பாருங்கள் பிள்ளைகள் பெரியவங்க ஒரே காய்ச்சல் அது இது அப்படியே நோய்கள் சில பயங்கரமான நோய்களில் மரித்து போகிறாங்க பயங்கரமான நோய்களெல்லாம் காணப்படும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த சூழ்நிலைகள் ஒரு காரணம் ஆண்டவர் சொல்கிறாரு கத்திரக்கு ஸ்தோத்திரம் போக்கையும் மரத்தையும் பாதுகாப்பேன் சூழ்நிலையிலும் பாதுகாப்பேன் மயம் உண்டாகட்டும் எதுவும் உன்னை சேதப்படுத்தாமல் காப்பேன் தீங்குக்கு விளக்கி காப்பேன் கத்தருக்கு உண்டாகட்டும் போக்குவரத்துலாம் பாதுகாத்துக் கொள்வேன் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் யாருக்கு இந்த பாதுகாப்பு என்று சொன்னால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை ஆண்டு அவர் யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பாருன்னா இங்கே எழுதப்பட்டிருக்கிறேன் இஸ்ரவேலுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறேன் நீங்கள் நானும் இஸ்ரவேலாக என்ன செய்யணுமா வாழ வேண்டும் இஸ்ரவேல் யார் கத்திற்கு மைமுண்டாவதாக இந்த இஸ்ரவேலை ஏன் ஆண்டவர் பாதுகாக்கிறா என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க இருக்கிறோம் கத்திரிக்க உண்டாகட்டும் நீங்களும் நானும் ஏதோ இஸ்ரேவேல் தேசத்தை போல இல்லை சிலர் நீங்கள் கேட்கலாம் ஐயா இஸ்ரேவேலுக்கே இப்போது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் நினைக்கலாம் அவங்க பெயரளவில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் நீங்களும் நானும் சத்தியத்தின்படி வசனத்தின்படி இருக்கிற இஸ்ரவேலராகலாம் என்ன செய்யணும் இருக்கணும் நாங்கள் ஏன்யா இந்தியாக்காரங்க நாங்கள் ஏன் அயல்நாட்டுக்காரங்களே மாதிரி மாறணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இல்லை அவர்கள் பெயரளவில் மாம்சத்தில் பிறந்தவர்கள் ஆனால் நீங்கள் நானும் வசனத்தின்படி இருக்கிற இசைவேலாக என்ன செய்யணும் மாறணும் மா வசனத்தின்படி யார் இஸ்ரவேலாக மாறுவார்கள் என்று வேணம் என்ன செய்கிறது சொல்லுகிறது யாருக்கு இந்த இஸ்ரவேலுங்கிற பெயர் யாருக்கு முதல் முதல் ஆண்டோர் கொடுத்தார் என்று நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ரெண்டு பிள்ளைகளில் ஒருவர் பேர் யாக்கோபு அந்த யாக்கோபு தான் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள் கத்தருக்கு உண்டாகட்டும் இஸ்ரவேலாக என்ன செய்தார் மார்ச்சினா அவனை பார்த்து சொன்னார் இனி உன் பெயர் யாக்கோபல்ல நீ இஸ்ரவேல் என்று என்ன செய்யப்படுவாய் அழைக்கப்படுவாய் என்று சொன்னார் அப்போ யாருக்கு இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிறது மாம்சத்தின்படி இன்னைக்கு இஸ்ரவேலா இருக்கிறவங்களும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கும் இந்த இஸ்ரவேல்னு பேர் தான் அவங்க இஸ்ரவேலாக பிறக்கலை அவங்க இஸ்ரவேலாக எப்படி மாற்றப்பட்டாங்கன்னா அவங்களுடைய ஜீவியம் அந்த தகப்பனார் அந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார் அதே போல் இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் பாருங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் ஏன் இந்த இஸ்ரவேலுங்கிற பெயரை கொடுத்தார் என்று நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போறோம் இஸ்ரவேல் என்றால் என்னவா வேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாவும் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பாருங்கள் கத்திரிக்க மகிமை உண்டாவதாக ஆண்டவர் என்ன சொன்னார் வாசிங்க இருபத்தி ஏழாவது வசனத்தில் பாருங்கள் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் உடனே அவன் சொன்னான் கத்தருக்கு மைமு உண்டாகட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபு என்றான் கத்தருக்கு உண்டாகட்டும் யாக்கோபு என்று அவங்கிற அவன் அந்த பெயரை தன்னுடைய உண்மையான பெயரை சொன்ன உடனே அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் ஏன் இஸ்ரவேல்னு எனப்படும் அல்லூ கத்தருக்கு மயம் உண்டாகட்டும் ஏன் இஸ்ரவேல்னு ஆண்டவர் அந்த பேரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் கத்தருக்கு மயம் உண்டாகட்டும் பாருங்கள் கத்திர ஸ்தோத்திரம் மேற்கொண்டாயே யாருக்குள்ளே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வருகிறதோ அவர்களை தான் ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேல் அப்படின்னு நினைச்சிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி நீங்களும் நானும் கத்தர்க்கு உண்டாகட்டும் ஜெயம் பெறுகிறவர்களாக காணப்படணும் ஜெயம் யாருக்கு யார் வெற்றி பெற முடியும் யாருக்குள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்கும் யோசித்து பாருங்கள் வேறுன்னு சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும் ஜெயமோ யாரால் வருமா கத்தரால் வரும் அப்போ ஆண்டவர் மூலமாக நாம் என்ன செய்யணும் பாருங்கள் ஜெயம் பெற வேண்டும் வேறன்னு சொல்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாவத்தை நாம் என்ன செய்யணுமா ஜெயிக்கணும் பிசாசை ஜெயிக்கணும் உலகத்தை நாம் என்ன செய்யணும் ஜெயிக்கணும் இப்போ ஜெயமுள்ள வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம் ஜெயம் பெறாதவர்கள் இசரவேலாக என்ன செய்ய முடியாது மாற முடியாது நீங்கள் இசிறவேலாக இல்லைன்னா கத்தோடைய பாதுகாப்பு உங்களுக்கு என்ன செய்யாது கிடைக்காது நீங்கள் ஜெயம் பெற வேண்டுமானால் நீங்கள் ஏதோ ஒரு போட்டியில் கலந்து கொள்ளணும் ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போகணும் சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படலை ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான வார்த்தை இந்த ஜெயம் எங்கே உண்டாகிறது எப்படி கிடைக்கிறது என்று வேற என்ன செய்கிறது சொல்லுகிறது கத்தருக்கு மயம் உண்டாகட்டும் அருமையான கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய மனுஷனிடத்தில் கத்தர் ஒரு காரியத்தை விளங்கி கொண்டார் அவனுக்கு இருக்கிற ஒரு சுபாவம் ஆண்டோருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது ஏன்னா வெளிப்படுத்தின எழுதப்பட்டிருக்கிறது ஜெயம் கொழுகிறவன் எவனோ அவனை ஆலயத்தின் தூணாக்குவேன் ஜெயம் கொழுகிறவனுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன் ஜெயம் கொழுக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம் உண்டு யாருக்கும் அறியாத நாமம் உண்டு மறைவான மண்ணா உண்டு இப்படி ஜெயம் கொழுக்கிறவன் எவனோ ஜெயம் கொழுக்கிறவன் எவனோ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஜெயம் நீங்கள் நானும் தோற்றவர்களாக இருக்கக்கூடாது விழுந்து போனவர்களாக இருக்கக்கூடாது கரைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கணும் விசாசு இன்றைக்கி உங்களை ஜெயிக்க பார்க்குறான் நீங்கள் எதால் ஜெயிக்கப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அவனிங்க ஒரு உங்களை ஜெயிச்சிருச்சு இன்றைக்கி பாருங்கள் சொல்கிறாங்க என்னால் குடிக்காமல் இருக்க முடியலங்கிறாங்க அதுக்கு அடிமையாக இருக்கிறான் புகை பிடிக்காமல் இருக்க முடியலங்குறான் விபச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியல அப்படிங்கிறான் அவங்களெல்லாம் பாருங்கள் அடிமையாக இருக்கிறாங்க எதால் ஜெயிக்கப்படுகிறோமோ நாம் அதற்கு எப்படி இருக்கிறோம் அப்போ பாவத்தால் ஜெயிக்கப்பட்டால் நாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் ஆனால் நீங்களும் நான் யாராக இருக்கணும் பாருங்கள் ராஜாக்களாக இருக்கணும் அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு இதோ இஸ்ரோ காக்கிறவர் உறங்குவதும் இல்லை ஏன்னா இந்த சந்ததியிலிருந்து ராஜாக்கள் புறப்பட போகிறார்கள் ஆண்டவர் ஆபிரகாமோடு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒரு சந்ததியிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று சொல்லி அப்போ ராஜ வாழ்க்கை ராஜ ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் வரணும்னா இவங்க ஜெயம் பெறுகிற அனுபவம் வேணும் நல்ல கவனிங்க கற்றுருக்கு ஸ்தோத்திரம் அப்போ ஜெயம் நமக்குள்ளே வேண்டுமானால் நாம் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் சாதனையாக மாற்ற வேண்டும் நாம் விழுந்து போகிறக்கூடாது கரை போட்டு போயிடக்கூடாது கத்தருக்கு சுதோத்திர ஜெயம் வேணும் நாம் எப்படி ஜெயிக்க முடியும் கத்தருக்கு மைமுண்டாகட்டும் நல்ல கவனிங்க ஜெயம் பெறுகிறதற்கு வேரத்தில் அநேக காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயித்ததற்கு நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் வேரத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் பெறுகிறவர்கள் யாராம் பாருங்கள் வாசிப்போம் கத்தருக்கு உண்டாகட்டும் வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் வாசிப்போம் நாற்பத்தி ஓராவது சங்கீதத்தை பாருங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று வாசிப்போம் கத்தருக்கு மைமுண்டாவதாக மூன்றாவதாக பதினோரா வசனத்தை பாருங்கள் என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன் அப்போது ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருந்தால் சத்திரை நம்ம என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியும் நாம தான் ஜெயிக்க முடியும் அப்போ ஆண்டவருக்கு நாம் எப்படி இருக்கணும் பாருங்கள் பிரியமாக இருக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்கள் அப்போ இன்றைக்கி நம்ம யாருக்கு பிரியமாக இருக்கிறோம் ஜெயம் வேண்டுமானால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம மனுஷனுக்கு பிரியமாகவே இருக்கிறோம் ஆமாம் போய் சொல்கிறோம் திருடுறோம் கலவு செய்கிறோம் கொலை செய்கிறோம் பிரச்சாரம் பண்ணுறோம் இதெல்லாம் எல்லா எல்லாத்தையும் நோக்கத்தை பாருங்கள் ஒன்று தனக்கு பிரியமானதை செய்கிறாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களை பிரியப்படுத்துகிறதுக்கு செய்கிறாங்க மாயமாலமான வாழ்க்கை வாழ்கிறாங்க பொய்யான வாழ்க்கை வாழ்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறத என்ன செய்கிறதில்ல மனுஷன் ஒன்று தனக்கு பிரியமானதே செய்கிறான் இல்லைனா சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரியமானதே என்ன செய்கிறான் செய்கிறான் அதில் நீங்களும் நானும் உங்களுக்கு பிரியமானது அல்லை சுற்றி இருக்கிற மனிதர்களை பிரியப்படுத்தி இல்லை வேறத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பிளாத்து கைகளை கழுவி இயேசுவை சிலுவையில் அறையதுக்கு ஒப்பு கொடுத்தானா எதுக்காக தெரியுமா மனுஷனை பிரியப்படுத்த மனுதுள்ளவனாகி இயேசுவை சிலுவையில் அறியவதற்கு கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இயேசுவோ மனுஷன் மேல் எப்படி இருக்கிறா பிரியமாக இருக்கிறா இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதற்கு காரணமே வேறும் சொல்கிறது அவர் நம்மேல் எப்படி இருக்கிறாரா பிரியமாக இருக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் அவருக்கு பிரியமாக இருக்கிறோமா அவர் நம்மேல் உயிரையே கொடுத்து பிரியமாக இருக்கிறார் நாம் அவருக்கு பிரியமாக இருக்கிறோமா நம்முடைய வார்த்தை நம்முடைய நினைவுகள் நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமாக என்ன இருக்கட்டும் மனிதர்களை பிரியப்படுத்துகிற நம்மையே பிரியப்படுத்துகிற அனுபவம் விட்டு மாறட்டும் இஸ்ரவேல் என்றால் ஜெயம் யாருக்கு ஜெயம் கிடைக்கும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் ஜெயம் பெறுவார் அருமையான தானியேல் என்கிற மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவன் ஆகாரத்தில் தனக்கு பிரியமானதை சாப்பிடலை அவனுடைய வாழ்க்கை தனக்கு பிரியமானதை செய்யலை ஆண்டவருக்கு பிரியமானதையே செய்தான் வேறத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான புருஷனே என்று ஆண்டவர் அழைத்தார் அவனை கத்தருக்கு மயம் உண்டாகட்டும் சிங்கங்கள் சேதப்படுத்த முடியல அவனுடைய எதிரிகள் அவனை ஜெயிக்க முடியல ராஜாக்கள் அவனை ஜெயிக்க முடியலை காரணம் என்னென்னா அவன் பிரியமான புருஷனே என்று அழைக்கப்பட்டான் காரணம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் நீங்களும் நான் இனிமேல் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வோம் ஜெயம் கொண்டு ஜெயம் பெறுகிற உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு உங்களை ஆஸ்வரிப்பான் ஜெபிப்போம் எங்கள் பருசுத்தமும் கிருபையும் இருந்த எங்கள் அன்பின் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டுடைய பாதுகாப்பு இல்லாமல் நேர் சேதப்பட்டு போகிறாங்கப்பா அவர்கள் அழிந்து போகிறாங்க ராஜா இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் இனிமேல் அப்பா தனக்கு பிரியமாக மனுஷர்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாக இல்லாமல் உங்களை பிரியப்படுத்தவளாக மாற்றுங்க என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் பண்ணிங்க பரிசுத்தப்படுத்துங்க கிருபை இறக்கம் தயவு தாங்கட்டும் சகல துதிகான மகிமை எல்லாம் இயேசுக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆமேன் ஆமேன் லே லூயா கார்ட்ளஸ் யூ கத்திரங்களை ஆசிரிப்பாராக அமை